நோய் தீர்ப்பதை பற்றி விளக்கம் சொல்லும் நம் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். சரி, நோய் தீர்க்கிறான். சரி, எனக்கு நோய் தீர்த்த மனைவி அவன் என்ன பாவம் செஞ்சாலும் தெரியல, இப்போ பார்த்தாலும் ஊசி மருந்து மாத்திரமா இருக்கிறான். அவள் நோய் தீர்க்கிறான். இப்போ அவள் நோய் தீர்க்க அதையும் தீர்த்துக்கிறேன்னா பிள்ளைங்க கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கானப்பா. அவனையும் பண்படுத்துறேன். அப்போ என்ன சொன்னவன? சரி, உடனே படுத்தனால பிரச்சனை இருக்கு, அவனையும் அவனையும் திருத்துறேன். வேலை செய்கிறேன், ஒன்று வேலையாட்கள் மட்டும் அன்பு காட்டாமல் இருக்கிறேன், அவனையும் திருத்துறேன். உனக்கு எது இதெல்லாம் உனக்கு சாதகமாக செய்யணுமோ செய்கிறேன். சொந்த வீடு இல்லையா, சொந்த வீடு தர்றேன். கடன் சுமை இருக்கேப்பா, கடன் சுமை தீர்த்துறேன். நோய் இருக்கப்பா, நோயும் தீர்க்கிறேன். மன அமைதி இல்லைப்பா, அமைதி தர்றேன். உடல் ஆரோக்கியம் இல்லைப்பா, ஆரோக்கியம் தர்றேன். உனக்கு என்ன வேணும் தர்றேன், எல்லாமே கொடுக்குறேன். எந்த அளவுக்கு உனக்கு நான் உதவி செய்யறதுக்கு தயாராகிறேன், எந்தெந்த அளவுக்கு உனக்கு மனசு புண்படுமோ, இப்போ மனசில் வந்து மனசு ஒன்றிலப்படாமல் இருக்கிறதுக்கு எது எது காரணமோ அதெல்லாம் உடச்சி தர்றேன். கடன் இருக்கா, கடன் தர்றேன், கடன் சுமை தீர்க்கிறேன், செல்வத்தை பெருக்கி தர்றேன், உடல் ஆரோக்கியம் தர்றேன், எல்லா வகையான சூழ்நிலை உருவாக்கி தர்றேன். எல்லாம் தருவது எதுக்கு நோக்கம்? நீ என் திருவடியை பற்றி ஜென்மத்தை கடைத்தட்டுக்கணும். அப்போ மனிதனாக பிறந்தவனுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. ஏயா அவனுக்கு அந்த வாய்ப்பு இருந்து தவற விடுறான்? சொல்லித்தர ஆள் இல்லையாப்பா, சொல்லித்தர கேட்க நாதி இல்லையா, சொல்லித்தர ஆள் இருக்குது, கேட்க நாதி இல்லையே, கேட்டுக்கிட்டே இருக்கிறான். வேணா முன் செய்தே வேணா, கொஞ்சம் நேரம் தான், சிறிது நேரம் தான் மனசில் தங்குது, மறுபடியும் என்ன மறுபடியும் என்ன அலைகள் வந்து சூழ்ந்து, இப்போ இதுக்கு என்ன தான் முடிவு? முடிவு வேறு வழியே இல்லை, வேறு வழியே இல்லை. என்ன எவ்வளி என்ன செய்ய? மாதவர் ஒரு கண்ணதானம். காலையில் இருந்து 4 மணிக்கு எந்திரிச்சிக்க முடியல ஐயா, நான் எந்திரிக்க நினைக்கிறேன், பாதி எனக்கு தூக்கம் வந்து விடாத சோம்பலி நான் போட்டு அழுத்து தானே. நீ என்ன செய்கிற முதல் நாள் இரவு படுக்கும்போதே, அப்பா காலையில் 4 மணிக்கு எந்திரிக்க அருள் செய்யணும், நீ தான் எனக்கு அருள் செய்யணும். நீ என்ன ஐயா, நான் என்ன பாவம் செய்யணும் தெரியல, பொல்லாத சோம்பலி என்னை போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கு. அந்த சோம்பல் என்னன்னா, நீ செய்த பாவம் தம்பி, மகனே நீ செய்த பாவம் தான் பொல்லாத சோம்பல். காலை மணி 6 மணிக்கு எந்திரிக்க நினைக்கிறேன், ஆனால் அவனால் முடியல. உனக்கு நீ செய்த பாவம், ஐயோ நான் என்னையா பாவம் செஞ்சேன், 4 மணிக்கு எந்திரி நினைக்கிறேன்ப்பா, முடியலப்பா, எந்திரிக்க நினைக்கிறேன், முடியல. செய்த பாவம் தம்பி, செய்த பாவம் மகனே, 4 மணிக்கு உற்சாகம் வந்திருக்க நீ தான் அருள் செய்யணும். உற்சாகம் வந்திருக்க நீ அருள் செய்தால் தான் 4 மணிக்கு எந்திரிப்பேன். எந்திரிச்சு காலை கடனை முடிச்சுட்டு உட்காந்து நாமத்தை சொல்லணும், அதுக்கு நீ அருள் செய்யணும் கேட்டான். அப்போ சோம்பல் தன் தீர், சோம்பல் ஒரு மனிதனே மீன் நரகத்தை தள்ளும். அப்போ சோம்பல் தீரணும்னா என்னாகும்? அவங்க நாமத்தை சொல்ல சோம்பல் தீரும். அப்போ தான் சொல்லலாம், வள்ளுவன் நெடிநீர் மரபி மடுதுகையில் 4 கெடிநீரார் காம கடன்னா, காலம் தாழ்த்துதல், பூஜை செய்யலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம். படுத்துக்கிட்டே இருப்பான், 4 மணிக்கு எந்திரிக்கிறான் நினைப்பான், எந்திரிக்க கூடாது. அவனை போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கும், போட்டு சோம்பலுங்கிற பாவி அழுத்திக்கிட்டே இருப்பான், அவனை போட்டு அழுத்திக்கிட்டே இருப்பான், விடமாட்டான். அவனை இவன் நினைக்கப்பான் எந்திரிக்கணும்னு நினைப்பான், விடாதவனை. அந்த பாவி என்ன செய்வான்? சோம்பலுன்ற பாவி எந்திரிக்க கூடாது, போட்டு அவனை எழுதி விடாமல் எழுத்திக்கிட்டு இருப்பான். மறுபடியும் ஆசானை கூப்பிட்றேன், எப்பா ஏயா எந்திரிக்க நினைக்கிறையா, முடியலையாண்ணா, நான் வர்றேன் உதவி செய்கிறேன் வாண்ணா. அப்போ என்ன செய்வார்? இதயத்தை ஆன்மாவோட கலப்பார், கலந்து எந்திரிக்க செய்வார். இப்போ தடுமாறி எந்திரிப்பான், எந்திரிச்சால் உட்காந்து கொட்டாய் வந்துகிட்டே இருக்கும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.